உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, மெட்டெக்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டீம் இன்னிலர் மாடல் தான் பார்க்க போறோங்க. இதோடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்னிலர் VAP 100 அப்படின்ற மாடல் நம்பர்ல இந்த ஒரு ப்ராடக்ட் வருது. ஆக்சுவலா இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதுல என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு அன்பாக்சிங்கா பார்த்துட்டு அண்ட் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் டெமோவும் நம்ம பார்க்க போறோம். நீங்களும் தாராளமா இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். சோ இது மூலமா நல்ல ஒரு ஹீட் மூலமா வரக்கூடிய ஸ்டீமை வந்து நம்ம ரெகுலரா நம்மளுடைய ஃபேஸ்ல படும்படியா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத பத்தின அன்பாக்சிங் அண்ட் இதோட டெமோ வீடியோவை நம்ம டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கேஜோட நம்மளுக்கு பாக்ஸ் வந்திருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. இது வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபைன் ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம இவங்க வாரண்டி 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு தராங்க. சோ அதனால எந்த விதமான வரிசும் இல்லாம இந்த ப்ராடக்ட தைரியமா வாங்கலாம். இதுல மேஜரா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் டச் மூலமாவே நம்மளால ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன் டச் பட்டன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரேபிடா கண்டினியூஸா ஃபைன் ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. அதே மாதிரி இதை ஈஸியா கொண்டுட்டு போகக்கூடிய வகையில கேரி ஹேண்டில்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இதை வந்து 2-pin பிளக் அதிலே வந்து நம்மளுக்கு இதை இன்செர்ட் பண்ற மாதிரியான ஒரு பவர் கேபிளும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு வாரண்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே A to Z நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஆபரேஷன் மேனுவல்லே வந்துடும். ஸோ அதனால தாராளமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களையும் அன்பாக்சிங் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான வரிசும் இல்லாமல். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்னதாக வாரண்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பார் கோட் கொடுத்துருக்காங்க மெட்டெக் லைஃப்லேருந்து. ஸோ அந்த பார் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலே தாராளமாக இதுக்கான வாரண்டியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இன்வாய்ஸ் இருந்தாலே போதுமானது, அதை வச்சும் நீங்கள் வாரண்டியை கிளைம் பண்ணலாம் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். நல்ல ஒரு காட்டன் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் குள்ள இது தவிர வேற எதுவுமே இல்ல. ஒரு நல்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணிடலாம். பக்காவான கலர்ல பக்காவான பேக்கேஜோட நம்மளுக்கு நம்மளுடைய இன்ஹீலர் வந்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இங்க டாப் சைடுல ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியா இதை வந்து நம்மளால கேரி ஓவர் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வெண்டும் நல்ல ஓவல் ஷேப்ல குவாலிட்டியான டிசைன் மேட்ல பண்ணிருக்காங்க. நல்ல கிளாஸியான ஃபினிஷோட வருது. கீழே நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன் டச் ஆபரேஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிங்கிள் பட்டன் மூலமா இதை உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிளிக் பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைடுல வந்து உங்களுக்கு வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காகவும், அதே மாதிரி ஃப்ளோரிங்ல நல்லா வந்து கிரிப்பா மவுண்ட் ஆகிறதுக்காகவும் ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபீட்ஸும் வந்து ரியர் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் முன்கூடையே சொன்ன மாதிரி இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்க வந்து சாக்கெட்ல சாக்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாவே இதை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடுல ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இதை புல் பண்ணி அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இதுல வந்து நீங்க ஸ்பிரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுல வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். சோ அது எப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்றேன். இதை வந்து நம்ம போர் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கு இல்லையா, இதுல வந்து வாட்டரை ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி வாட்டரை நல்லா ஃபில் பண்ணிட்டு நல்ல வாட்டரை யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டா புஷ் மேட்ல தான் வருது. ஒன்ஸ் நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ரியர் சைட்ல நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேபிளை வந்து பாத்தீங்கன்னா சாக்கெட்ல இன்செர்ட் பண்ணிடலாம். கேபிள் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பட்டன் இருக்கு. ஜஸ்ட் நம்ம பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேஷனும் இருக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ வித்தின் அந்த வாட்டர் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலே ஹீட் ஆயிட்டு ஸ்டீம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு அதே மாதிரி சில டைம்ல கோல்டு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பீப்புளாம் தாராளமா அவங்கள இன்ஹீல் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து வரக்கூடிய அந்த வெண்ட் மூலமா ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் ஆகும். இது மூலமா ஸ்மோக் மாதிரியான ஒரு எஃபெக்ட், அதாவது ஃபேஸ்ல வந்து ஒரு வேப்பரான ஒரு ஹாட்டான ஏர் நம்மளுடைய ஃபேஸ்ல படும்பொழுது டெட் ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரொம்பவே டல்லா இருக்கு அப்படின்னா அது க்ளோ ஆகிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மேபி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ட் வழியா வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு, அதாவது ஸ்டீம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல்ஸும் கிடையாது. சிங்கிள் பட்டன்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வேணும்போது இதை ஆன் பண்ணிட்டு நீங்க
வந்து இன்ஹீல் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல வந்து உங்களை ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்றதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்குமே தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டீம் நல்லா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆயிட்டு உங்களுக்கு தேவை வேலை முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆஃப் பண்ணிட்டு பேக்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து ட்ரைன் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா வாட்டர் அப்படியே வச்சிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு மிஷினை ஃபால்ட் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டீம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போட்டிருக்கூடிய இந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டீம் வந்து கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. என் கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி வெட் ஆகிட்டே இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு கையெல்லாம். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து கம்ப்ளீட்டா நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ப்ரொடியூஸ் ஆகும். ஆயில் ஃபேஸா இருந்தது அப்படின்னா அதுல கூட நம்ம தாராளமா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கோல்டு சைனஸ் ப்ராப்ளம்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்ஹேல் பண்ணுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு ப்ராடக்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை இந்த ப்ராடக்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெட்டெக் பேப் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஹீலர் மாடலுக்கான லிங்க்ஸ் அண்ட் கம்பெனியோட டைரக்ட் வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமா இந்த ப்ராடக்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நம்மளுடைய சேனல்ல பயோலியும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போயிட்டு நீங்க அங்க லிங்க் ட்ரீ இருக்கும். ஸோ அது வழியாகவும் நீங்க அப்புறம் யூஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் இருக்கும். ஸோ அங்க போயிட்டும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை டைரக்டா நீங்க லிங்க் வழியா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விதமான அன்பாக்சிங் வீடியோ கண்டினியூஸா நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட் சேனல் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். நம்மளுடைய சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ அங்கேயும் போய் செக் பண்ணுங்க. என் பர்சனலான சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். அது சனிகா விஜய், பபாய், சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.